இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடிஎஸ் ஆன் ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். அதாவது நம்மளோட அட்வான்ஸ் டேக்ஸ் சீரீஸ் அண்ட் டிடிஎஸ் டிசிஎஸ் சீரீஸில் இதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. டிடிஎஸ் ஆன் ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல் ஃப்ரம் இபிஎஃப் ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல். இந்த வந்துட்டு நம்ம நோட் பண்ணிக்கணும் நல்லா, பிகாஸ் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுனா இப்போ ஒரு 60 இயர்ஸ் 59 இயர்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு ரிட்டையர் ஆகும். ஓகே, நம்ம பேரண்ட்ஸ் இல்லை நம்மளோட தெரிஞ்ச பர்சன்ஸ் வந்து ரிட்டையர் ஆவாங்க, அப்போ பென்ஷன் தராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அது எப்படி பென்ஷனும் தராங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு எல்லாருக்குமே பென்ஷன், அதாவது இல்லை சாரி, கம்பெனிஸ்க்கு எல்லாருக்கும் பென்ஷன் தர அளவு மணி இருக்குமானா கிடையாது. ஸோ கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லை கவர்மெண்ட் கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு கம்பெனிஸாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கிட்டேருந்து அதாவது ஒர்க்கர் கிட்டேருந்து எம்ப்ளாயி கிட்டேருந்து 50% ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு இபிஎஃப்னு வாங்கிப்பாங்க. 50%ன்றது லைக் இவங்க 50% போடுவாங்க அண்ட் கம்பெனி ஒரு 50% போட்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனி எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ எம்ப்ளாயி வந்துட்டு 50 ஒரு அமௌண்ட்டில் சே 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எம்ப்ளாயி வந்துட்டு 50% போடுறாங்கன்னா, சே 5,000 போடுறாங்க அப்படின்னா, எம்ப்ளாயரும் இவர் போடுற அமௌண்ட்டே எம்ப்ளாயும் போட்டு எம்ப்ளாயரும் போட்டு 10,000 ஆக்கி மந்த்லி சேர்த்து வச்சுப்பாங்க. ஓகே, சேர்த்து வச்சதை ரிட்டையர் ஆகும்போது பென்ஷன்ற பேரில் இந்த அமௌண்ட் எடுக்கிறத ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த கொடுக்குற அமௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து பென்ஷனாக கொடுப்பாங்க ஓவர் எண்ட் அப்போ அந்த மெச்சூரிட்டி நம்மளோட ஒர்க் கான்ட்ராக்ட் மெச்சூர் ஆகும்போது. ஓகே, ஸோ அதுதான் பென்ஷன். ஸோ இந்த அமௌண்ட்டை இபிஎஃப்ஐ வந்துட்டு நம்ம எப்படி பண்ணலாம், எய்தர் இபிஎஃப் வந்துட்டு நம்ம ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அன்ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டில் போட்டிருக்கலாம். ஓகே, ரெக்கக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இது வந்துட்டு ரெக்கக்னைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அண்ட் அன்ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா அன்ரெக்கக்னைஸ்டாக இருக்கும், ஆப்போசிட் டு இது, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அண்ட் ஒருவேளை ரெக்கக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்துட்டு நம்ம ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த ஸ்கீம் வந்துட்டு ஆப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு வித்ட்ராவல் பண்ணுறது அதாவது 59 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய இதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஓகே, ஒருவேளை நம்ம அன்ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டில் போட்டிருந்தோம் அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே, ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இபிஎஃப் இருக்கு ஆனால் எனக்கு ஒரு சடன் சுச்சுவேஷன் வந்துருச்சு, நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன், நான் இப்போ தான் சேர்ந்துருக்கேன். ஓகே, சே இன்னைக்கு சே நான் வந்துட்டு 2010 சேர்ந்துருக்கேன். ஓகே, நான் 2015 முன்னாடியே நான் வந்துட்டு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அமௌண்ட் ஒரு சர்டைன் அமௌண்ட் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு டாக்ஸபிள் பே பண்ணணும். பிகாஸ் நான் வந்துட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதாவது நான் வேலைக்கு போயிட்டு 5 இயர்ஸ்க்குள்ள நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5 இயர்ஸ்க்குள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்துட்டு டேக்ஸ் பே பண்ணியானும், ப்ரொவைடட் நான் ஏதாச்சும் லைக் என்னோட ஹில் ஹெல்த்து, இல்லை நான் வந்துட்டு இறந்துட்டேன் அதனால் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்துக்கிறாங்க, இல்லைனா நான் வந்துட்டு என்னோடய கான்ட்ராக்ட் அப்படி, இல்லை நான் வேலையை விட்டே போகிறேன், நான் எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்டே வேணாம், நான் விஆர்எஸ் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா டேக்ஸ் பே பண்ண வேணாம். ஓகே, இல்லாமல் இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் 5 இயர்ஸில் நான் வந்துட்டு பண்ணுறேன் அப்படின்னா டேக்ஸ் வந்துட்டு பே பண்ணணும். ஓகே, இது வந்துட்டு ஏன் இந்த சுச்சுவேஷன், அதாவது 5 இயர்ஸ் சுச்சுவேஷன் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, டேக்ஸ் பே பண்ணுறது இல்லை லைக் என்ன சொல்கிறது, டேக்ஸ் பே பண்ணுறதை கம்மி பண்ணுறதுக்காக. ஓகே, எப்போ டேக்ஸ் பே பண்ணுறது கம்மி ஆகும்னா 5 இயர்ஸ்க்கு மேலே எடுத்தால் தான் கம்மி ஆகும். ஸோ இவங்க வந்துட்டு இந்த கான்செப்ட், இப்போ சே 5 இயர்ஸ்க்குள்ளே நான் பே பண்ணுறேன் எடுத்தேன் அப்படின்னா டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னால் ஆள் ஆளுக்கு வந்து காசு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, கம்பெனிக்கு இல்லை ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அது இஷ்யூவாக இல்லைனாலும், இப்போ நான் வந்துட்டு எடுத்துன்னு வச்சுக்கணும், பென்ஷன் டைமில் வந்துட்டு ஐ வில் பி லெஃப்ட் வித் நன். ஓகே, என்கிட்ட நான் வரிசை எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா பென்ஷன் டைம்ல, அதாவது நான் வேலைக்கு போகாம இருக்கிற டைம்ல எனக்கு மணியே இருக்காது. ஸோ அந்த இதை வந்துட்டு என்கரேஜ் பண்றதுக்காக தான் 5 இயர்ஸ் இதை வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் மொத்தமாக எது வந்துட்டு ரெகுலேட் பண்ணுது அப்படின்னா, இபிஎஃப்ஓன்ற ஆர்கனைசேஷன் தான் இதை வந்துட்டு ஃபுல்லாக ரெகுலரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு ஆக்டும் இருக்கு. ஓகே, அவங்களோட ஒர்க்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு
தேவையில்லாததான், பிகாஸ் வள வளன்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதை மட்டும் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, ஸோ எவ்வளோ டேக்ஸ் டிடிஎஸ் அப்ளிகபிள் அப்படின்னா 10% டிடிஎஸ் வந்துட்டு அப்ளிகபிள். எப்போ அப்ளிகபிள், எப்போ வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னா அட் தி டைம் ஆஃப் பேமெண்ட். இங்கே மட்டும் ஏன் அட் தி டைம் ஆஃப் பேமெண்ட் வருது அப்படின்னு கேட்டிருப்பீங்க. சேலரி அப்பையும் அட் த டைம் ஆஃப் பேமெண்ட் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ நார்மலாக எப்படி அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு வித்ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வித்ட்ராவல் பண்ண உடனே எனக்கு கேஷ் வந்துடாது. ஓகே, நான் வந்துட்டு சொல்கிறேன், நான் வந்துட்டு வித்ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு அந்த கம்பெனி, அதாவது இபிஎஃப்ஓக்கு அண்ட் என்னோட கம்பெனி, சே நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்வைசட் லிமிட்டடில் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் சொன்ன வித்ட்ராவல் ஃபார்ம் கொடுத்தோடனே அவங்க எனக்கு கையில் கேஷ் கொடுத்துருவாங்களா அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ அது வந்துட்டு இது பண்ணுறதுக்காக தான் அட் தி டைம் ஆஃப் பேமெண்ட் டிடக்ஷன் சொல்கிறாங்க. பிகாஸ் இவங்க எப்போ பே பண்ணுறாங்களோ, இதெல்லாம் போயிட்டு ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சு எப்போ என் கைக்கு காசு வருதோ அப்போ தான் டைம் ஆஃப் பே, அப்போ தான் நான் வந்துட்டு டிடிஎஸ் பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. அண்ட் எல்லாத்துக்கும் லிமிட் இருக்க மாதிரி டிடிஎஸ் இதுக்கும் லிமிட் வச்சுருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் நார்மலாக அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை க்ராஸ் ஆகிறவங்க வந்துட்டு டிடிஎஸ்க்குள்ளே வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸில் 150,000 பர் மந்த் சேலரி வாங்குறவங்க வந்துட்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதுவே ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் அப்படின்னா பர் ஆனம்க்கு 1 lakh கிட்ட நம்மளுக்கு வந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸோட காப்பிலாம் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லைக் என்ன சொல்கிறது, அந்த ஹவுஸ் ரெண்ட்டை நான் எப்போ வீடு வாங்கினேன் அண்ட் எவ்வளோ ரேட்டுக்கு விட்டுருக்கேன், அக்ரிமெண்ட் யார் எங்கிட்ட இருக்கா, அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற டீடைல்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு வச்சுருப்பேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, நான் ஒரு வீட்டில் இருக்கேன், நான் வந்துட்டு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது 1 lakh மேலே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்க மாதிரி இதுக்கும் லிமிட் இருக்கு. ஸோ என்ன லிமிட் அப்படின்னா 50,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, சே நான் ஜாயின் பண்ணுற 5 இயர்ஸ்க்குள்ள நான் வந்துட்டு சே 51,000 நான் வந்துட்டு எடுக்கிறேன் அப்படின்னா, வித்ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ டேக்ஸ் அப்ளிகபிள். ஓகே, இல்லை நான் வந்துட்டு 40,000 தான் எடுக்கிறேன் அப்படின்னா டிடிஎஸ் பே பண்ண வேணாம், அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் இதில் லாஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, டிடக்ஷன் அட் மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட். மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் அப்படின்னா ரேட்டுக்கே லைக் என்ன சொல்கிறது, ஹையஸ்ட் பாசிபிள் டேக்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஹையஸ்ட் பாசிபிள் டேக்ஸ். ஓகே, ஸோ ஒரு வேளை இது எப்போ சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு டேக்ஸ் லைக் வித்ட்ராவல் பண்ணும்போது பேன் வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க. அண்ட் டிடிஎஸ் ஒரு ஆள் டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேன் இருக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, பேன் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்ப்ளாயியாக அவங்க வந்துட்டு டேக்ஸ் வித்ட்ராவல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் வேணும். பிகாஸ் இன்கம் டேக்ஸில் வந்துட்டு இது வந்துட்டு டீல் பண்ணுதில்ல, ஸோ கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு இபிஎஃப்க்கும் அதுக்கும். ஸோ பேன் நம்பர் வந்துட்டு சப்மிட் பண்ணணும். இன்கேஸ் சப்மிட் பண்ணலை அப்படின்னா மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் அப்ளை ஆகும். இப்போ கரண்டாக இருக்க மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் எவ்வளோன்னா 42.73% தான் இப்போ இருக்க மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட். ஓகே, ஸோ நார்மலாக 10% பே பண்ணிட்டு போயிருக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக 32.73% வந்துட்டு டேக்ஸ் பே பண்ணணும். இன்கேஸ் நான் வந்துட்டு பேன் சப்மிட் பண்ண மறந்துட்டேன், இல்ல ஃபெயில் பண்ணிட்டேன், இல்ல நான் பானே வாங்கல, ஓகே, இல்ல என்னோட பான் தொலைஞ்சிருச்சு அதனால என்னால் அதை யூஸ் பண்ண முடியாது, நான் திரும்பி இன்னொரு காப்பிக்காக நான் வந்துட்டு அப்ளை பண்ணல அப்படின்னா 42.73% will be applicable. ஓகே, இதோட இந்த கான்செப்ட் முடிஞ்சது. ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கேளுங்க, அண்ட் ஐ வில் ரிப்ளை இட் ஃபார் ஷோர். அண்ட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இட், பிகாஸ் இன்க்ரீஸிங் தி சப்ஸ்கிரைபிங் பர்சன்ஸ் வில் மேக் மீ மோட்டிவேட் அ லாட். ஸோ லைக் வீடியோ வந்துட்டு இன்னும் நிறையா போடணும், இன்க்ரீஸ் பண்ணணுன்ற ஒரு இட் வில் இன்டியூஸ் மீ டு மேக் மோர் வீடியோஸ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் இட். அண்ட் வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்லையும் சொல்லுங்கள், பிகாஸ் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் தானே. இல்லை ஒரு வேளை நான் ஏதாச்சும் டைப் மாற்றிக்கணும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதில் இப்படி நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் சஜஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் அண்ட் டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் லேர்னிங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.